வணக்கம், வெல்கம் டு லவ்லி டிப்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோவில் பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடானவுடன் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும். பாசிப்பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும், அப்புறம் வந்து அதோடய கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாசிப்பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பில் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து ஆறினவுடன் இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைக்கும் போது இது கூட கொஞ்சமாட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை அந்த பேனில் மாற்றிக்கலாம். இது கூட எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஆல்ரெடி நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன். ஸ்டவ் வந்து மிதமான தீலே இருக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். பாசிப்பருப்பை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இந்த பாலுக்கு பதிலாட்டு தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம். இப்போ இது இந்த மாதிரி சுருண்டு வரும். இந்த சமயத்தில் இது கூட முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி மறுபடியும் கலர ஆரம்பிச்சிடலாம். சுகர் சேர்த்ததுனால இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்போ இதையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா இப்படி கலரிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் கொஞ்சமாட்டு நெய் தடவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் ஸ்வீட் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இது அப்புறமா நம்ம இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி போகுது. இது நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.